ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஜாம் அண்ட் ரெட் பக்கெட் லிஸ்ட் ஆஃப் டெத் எபிசோட் 9 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிகோட ஸ்டார்டிங்லயே நம்ம அக்கிராவோட பாஸ்ட் சீனை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் யூனிவர்சிட்டிக்கு போக ஆசைப்படுறேன் அப்பா. என்னது யூனிவர்சிட்டியா? அங்க போய் நீ என்ன பண்ண போற? எதுக்கு அங்க போகணும்னு ஆசைப்படுற? அதுவும் நம்ம அங்க போய் உனக்கு என்னதான் கிடைக்கும்? நம்ம அக்கிராவும் அடுத்த வாட்டி அவனோட ஜாபை பத்தியும் அவன் கையில சொல்றான். ஏ அக்கிரா, நீ வந்து என்ன பண்ண இருக்க? ஒரு மனுஷனா அவனுக்கு ஒரு கனவு இருக்கணும், அதாவது ஒரு ட்ரீம் இருக்கணும். என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? என்ன நீங்க வெறும் ஃபார்மர் தான், ஏதோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீங்க பேசினு இருக்கீங்க. சீனா பிரசன்ட் கொடுத்து நெக்ஸ்ட் சைன்ல இவங்களும் அவங்களோட கெட்மா டவுனுக்கு தான் வந்து நடக்காங்க. நம்ம கெஞ்சவன் சொல்றான், இந்த மாதிரி நான் அக்கிராவோட வீட்டுக்கு போக போறேன், அதுவும் இல்லாம அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் நான் சந்திக்க போறேன். அப்போன்னா நான் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை தான் அவங்களுக்கு கொடுப்பேன். அதனால எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, நான் எப்போதான் சந்திப்பேன். இப்பதான் நம்ம பேட்ரிக்ஸே சொல்றா, ஏ அக்கிரா உனக்கு என்ன கவலையா இருக்கா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி? இல்ல இல்ல, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அதனால எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. ஏ அக்கிரா நீ வந்து என்ன சொல்ற? நீ தானே இதுக்கு முன்னாடியே சொன்ன இந்த மாதிரி நான் என்னோட ஃபேமிலியை சந்திச்ச ஒரு 3 வருஷம் இருக்கும் நீ தானே சொன்ன. அப்படின்னா உனக்கு என்ன கவலையா இல்லையா? அதுவும் இல்லாம அவங்கள நினைச்சு நீ என்ன நர்வஸா இருக்கியான்னு சொல்ல போனா நான் வந்து இன்னும் யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி அவங்கள சந்திச்சா நான் வந்து எந்த மூஞ்ச வச்சு அவங்கள பாக்குது? ஏன்னா பைய போல அவங்க அப்பா கையில ஒரு மாதிரி பேசியிருப்பாங்கல்ல, அதனால தான் இப்படி யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அப்படியே போயின்னு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு டனலும் பிளாக் ஆகி கிடக்குது. இதனாலே இவங்க எல்லாருமே இறங்கி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா கூட்ட கூட்டமா ஜாம்பியா இருக்கு. இதை பார்த்த இவங்களுக்கும் இப்பதான் புரியுது. அப்போனா இது கத்ததுதான் உன்னோட வில்லேஜ் வந்தா? அப்போனா இங்க இருக்கவங்களும் உன்னோட வில்லேஜ் மெம்பர்ஸா என்ன? இல்ல இல்ல, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா வில்லேஜ் மெம்பர்ஸ் மாதிரி எனக்கு சரியா தெரியல. நம்ம வந்து இந்த சைடு போறதே சேஃபே இல்ல, அதனால நம்ம வந்து மவுண்டனை கிளைம் பண்ணி தான் போய் ஆகணும். இப்படின்னு அவங்களும் காடுகள் வழியா போக ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் காடு வழியா போயின்னு இருக்காங்க. அப்பதான் நம்ம சுஜுகாவே சொல்றான், ஏ அக்கிரா நீ வந்து கவலைப்படாத, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த டனலோட ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாம் மிஸ்ஸீலா இருந்தது. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்போதான் அந்த ஜாம்பியால அங்க இங்கன்னு தெரிய முடியாது, அதனால நீ கவலைப்பட தேவையில்ல, உன்னோட வில்லேஜ் சேஃபா தான் இருக்கும். இப்படி இவங்கள நந்து போயின்னு இருக்கும் போது அங்கேயே ஒரு பர்சனும் கத்தினே வரான். ஐயோ என்ன வந்து காப்பாத்துங்க, பின்னாடியே ஒரு ஜாம்பி பிக் என்ன தோத்தினே வருது. இப்பதான் இவங்களே பாக்குறாங்க, பின்னாடி பார்த்தா ஒரு காட்டெரும சைஸ்ல ஒரு பிக் இவனை தோத்தின்னு வந்து இருக்கு. இதை பார்த்த நம்ம பேட்ரிக்ஸும் அவளோட அம்ப வச்சு அந்த பிக்கே கொண்டுறா. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க, நீங்க காப்பாத்தினதுக்கு நன்றி. என்னோட பேரு குமாரு மசானு. ஆமா நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அதுவா சொல்ல போனா சிட்டிஸ்ல எல்லாமே ஜாம்பியா இருக்கு, அதனாலதான் நானும் இங்க வரலான்னு இந்த வில்லேஜ் சைடுக்கா வந்தேன். அப்பதான் என் பின்னாடி இந்த ஜாம்பி விலங்கும் என்ன தோத்தினே வந்துச்சு. ஆமா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, இந்த காட்டுல நம்ம எங்க இருக்க போறோம்? நம்ம வந்து இங்க இருக்கலாம், பார்த்தா அங்க ஒரு வீடு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இப்பதான் அவனே சொல்றான், இந்த மாதிரி நான் ஒரு மாஸ்டர் கார்பெண்டர், அதனால்தான் நான் இங்க ஒரு ட்ரீ ஹவுஸ் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எதுக்கு இந்த டீ ஹவுஸை செய்கிறேன்னா, நம்ம கையில் வீடு இல்லைன்னா நம்ம தான் செய்யணுமே. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பக்கெட் லிஸ்டோட ஞாபகம் தான். இப்போ தான் அவரும் அங்கே இருக்க டீயை பற்றி வித்தியாச வித்தியாசமான குணங்களை பற்றி சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நம்ம அக்கிராக்கும் அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதனாலேயே அவனும் அவரை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது, ஏன்னா நம்மளுக்கே தெரியாது எத்தனை ஜாம்பி வேணும் உங்கள் மேலே அட்டாக் பண்ணலான்னு வரும், அதனால நீங்கள் இந்த ஹவுஸை சீக்கிரமாக செய்ய பார்க்கணும், அதுக்கு உங்களுக்கு ஆளுங்க கூட தேவைப்படுவாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சுஜுகாக்கும் புரியுது, இந்த மாதிரி நம்மளை வச்சு தான் இவன் வந்து வேலை வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவளும் சொல்கிறான், ஏய் உன்னோட ஃபேமிலியை பற்றி யோசிச்சுப்பாரு, அவங்க வந்து உயிரோட இருக்காங்களாம் கூட உனக்கு தெரியாது, நீ என்னென்ன இங்கே வேலை செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். ஏய் நீ ஏன் சொல்லு, இங்க ஒருத்தன் ஆபத்துல இருக்கான், அவனுக்கு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏய் நீ ஏன் எவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸா இருக்க சுஜுகா, நம்ம வந்து இந்த ட்ரீ ஹவுஸை உருவாக்கிட்டா நம்ம வந்து இதை ஒரு ஹைட் அவுட்டா இங்க வச்சுக்கலாம், இது வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ், அதுவும் இல்லாம இதை நம்ம சீக்ரெட் பேஸா வச்சுக்கலாம், இங்க நம்ம அங்கிங்கன்னு தெரியலாம். இந்த ட்ரீ ஹவுஸை வந்து உருவாக்கிட்டா நம்ம வந்து நேச்சரோட நேச்சரா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும், அதுவும் இல்லாம நம்ம நினைக்கிற டிசைன்ல தான் இந்த ட்ரீ ஹவுஸை உருவாக்க போறோம், அதாவது நம்ம இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க போறோம். நீயே யோசிப்பாரு, இது வரைக்கும் நீ ட்ரீ ஹவுஸ்லாம் எந்திரிக்கியா என்ன? அப்படியும் இருந்தாலும் நம்ம உருவாட்டி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீயே யோசிப்பாரு, நம்ம வந்து செய்ய போறோம்னா அதில் நம்மளும் தான் இருக்க போறோம், அப்போ அது நம்ம கையால் செஞ்சுதான் எவ்வளோ அருமையா இருக்கும். இதை கேட்ட குமானவும் சிச்சினே சொல்றான், ஏ தம்பி நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சத்தியமா புரியல, ஆனா உன்னை என் கூட வச்சுன்னு இருக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவரும் அவங்க ரெண்டு பேர் கையில ஒரு பைப்பு தந்துடுறான். ஏய் நீங்க ரெண்டு பேரும் இந்த பைப்புக்குள்ள நான் வந்து தண்ணியை போட்டிருக்கேன், நீங்க சாதாரணமா கண்ணை வச்சு மெஷர் பண்ணா இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா நான் இதுக்குள்ள தண்ணியை போட்டிருக்கனால நீங்க ஈஸியாவே மெஷர் பண்ணிடலாம், அதாவது நீங்க கரெக்டான டைரக்ஷன்ல பிடிக்கலாம். ஆமா அக்கானே இது வந்து கரெக்டா இருக்கு, நீங்க சொல்றதும் கரெக்டு தான், இது வந்து ஈஸியா இருக்கு. ஏய் ஒன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம டீ ஹவுஸ் உருவாக்குறோம்னா நம்ம ஆணி அடிக்கிறத கரெக்டா அடிக்கணும்,
இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவங்களே ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. இதனாலேயே அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ தான் அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீ ஹவுஸை உருவாக்குறோன்னா அந்த ட்ரீக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் விதவிதமாக உருவாக்கலாம். ஆனால் எப்பயுமே ஒவ்வொரு ட்ரீக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அதாவது சில ட்ரீலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே சொல்லும் இந்த மாதிரி தான் இந்த ட்ரீ ஹவுஸ் இருக்கும்னு. உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் கூட இருந்ததுன்னா நீங்கள் வந்து நேச்சர்கிட்டயே கேட்கலாம், அதாவது காடுகள்கிட்டயே கேட்கலாம். நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் தான் இந்த ஃபாரஸ்ட்டோட குரல் வந்து உங்களுக்கு கேட்கும். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம அக்கிரா கெஞ்சோ இவங்க ரெண்டு பேருமே வேலையில் இறங்குறாங்க. நம்ம அக்கிராவும் அதை பண்ணினே யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் நேச்சரோட வாய்ஸை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோடய மூளை எப்படி வேலை செய்யும், அதாவது நான் டைரியில் எந்த மாதிரி எழுதுவேன். இப்படி ஒன்றும் யோசனை இருக்க அந்த பெரியவரும் வந்துட்டு, ஏ அக்கிரா நீ வந்து வேற லெவலில் செய்கிறடா. இதை கேட்ட நம்ம அக்கிராவும், நன்றி நன்றி, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருந்தது இந்த மாதிரி நானே என் கையால் ஒரு ட்ரீ ஹவுஸை உருவாக்கணுன்னு. நீ சொல்கிறத பார்த்தா எனக்கும் என் பையனோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவனுக்கும் இப்போ 5 வயசு அளவுக்கு தான் இருக்கும். என்னோட பையனுக்கும் என் கூடயே சேர்ந்து ஒரு ட்ரீ ஹவுஸை செய்யணும்னு அவனுக்கும் ஆசை இருந்தது. அப்போனா உங்கள் பையன் எங்க? என்னோட பையனா? என்னோட பையனை என்னோட கண்ணு முன்னாடியே என்னோட ஒய்ஃப் வந்து கடிச்சிட்டாங்க. இதனால அவங்க ரெண்டு பேருமே ஜாம்பியாக அங்கே தெரிஞ்சிருந்தாங்க. எனக்கும் வேறு வழியை தெரில, இதனால நானும் வந்துட்டேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா என் கையில் நிறையவே டைம் இருக்குன்னு நினச்சேன். இந்த மாதிரி நானும் என் ஃபேமிலியை ஒன்றா ட்ரீ ஹவுஸை செய்வோன்னு நினச்சோம். ஆனால் நான் நினச்சது எல்லாமே தப்பாயிடுச்சு. இந்த பெரியவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா பசங்க நல்லா வாழ்ந்துட்டோன்னே அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா அதுக்குள்ளே டைம் வந்து இருக்காது. அதுக்குள்ளே அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களானே தெரியாது. அதே மாதிரி தான் எனக்கு இது தலைகீழ நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்படி சொல்லிட்டு அவரும் அழுதுன்னு இருப்பார். இதை கேட்டு நம்ம அக்கிராவும், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்னு, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இதெல்லாம் கேட்டோடனே அவரும் ரொம்பவே உற்சாகமாயிடுறாரு. இதனாலே அவரும் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம இந்த ட்ரீ ஹவுஸை ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணோம். இதனாலேயே அவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான பிளானை போட்டு அந்த ட்ரீ ஹவுஸை ஒரே நாளிலே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களும் எப்படி அந்த ட்ரீ ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, இவங்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணோடனே அவ்வளோ சந்தோஷம். இதனாலேயே அவங்களும் ஜாலியாக அந்த ட்ரீ ஹவுஸில் என்ஜாயும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம அக்கிராவும் கிளம்ப போகிறான். இதனாலேயே அவனும் அவனோட நோட் புக் எடுத்து அந்த விஷ் லிஸ்ட்டை அடிச்சிடறான். நம்ம அக்கிராவும் நம்ம குமானுக்கு தேங்க்யூ சொல்கிறான். இந்த மாதிரி உங்களால் தான் என்னோட ஒரு விஷயம் வந்து நிறைவேறிச்சு. ஹே நீ வந்து எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத, உனக்காக நான் எப்பயுமே நான் இங்கே இருப்பேன். உனக்கு எப்பயாச்சும் இங்கே வரணும்னு தோணுச்சுனா நீ கண்டிப்பாக வரலாம். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம சுசுக்காவும் சொல்கிறா, ஹே நான் என்ன நினச்சேனா நீ வந்து நைட் வரைக்கும் இங்கே நின்று தான் போவேன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நீ இப்பயே போகிற. ஹே என்ன இப்படி சொல்கிற? நான் வந்து என்னோட பேரண்ட்ஸை நான் பார்த்தாகணும். இவரை பார்த்தோன்னே என்னோட பேரண்ட்ஸோட ஞாபகம் தான் எனக்கு வருது. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு ரூட் வழியாக போயின்னு இருக்காங்க. அதுவும் பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்து நம்ம கெஞ்சவும் கேட்குறான், அடே அக்கிரா உங்கையில் வேறு ரூட்டே இல்லையாடா. இதை வந்து மேன் ஈட்டிங் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் அந்த டனல் வந்து இல்லவே இல்லை. அப்போலாம் பீப்புள்ஸ் வந்து இந்த வழியாக தான் போவாங்களே. இந்த வழியாக போகும்போது நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இது ஒரே ஒரு வழி தான் என்னோடய வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் இணைக்கிற ஒரு ரூட்டு. சொல்லப்போனால் பழங்காலத்தில் இது ஒரு ஜெயில் மாதிரினே சொல்லலாம். ஏன்னா இந்த ஏரியா மொத்தமே இந்த மவுண்டன்ஸால் கவர் ஆகிருக்கு. அதனாலே இதை ஐசோலேட்டட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம பேட்ரிக்ஸும், இப்போ தான் எனக்கே புரியுது, இதனால தான் இங்கே அவ்வளோ ஜாம்பியும் இல்லை, அதனால தான் இங்கே வில்லேஜஸும் உயிரோட இருக்காங்க போல. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் போயின்னு இருக்கும்போது இப்போ தான் நம்ம அக்கிராவும் அவனோட வில்லேஜையை காட்டுறான். அதுதான் என்னோட வில்லேஜ். இதனாலேயே இவங்களும் அதை நோக்கி போயின்னு இருக்காங்க. இவனும் போகும்போது யோசனை இருக்கான், இந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேமிலிக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் இப்போ எந்த மூஞ்சை வச்சு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன். இப்படி இவங்களும் போகும்போது அந்த வில்லேஜுக்கும் வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரே அமைதியாக இருக்குது. இதனாலே அவங்களும் ஓடி போய் கத்துறாங்க, அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க, இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லுங்கள், இது வந்து பொய் தானே, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்படின்னு அவனும் அவனோட வீட்டை தந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே அரை ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுன்னு டான்ஸ் ஆடினிருக்காங்க. இதை பார்த்து அவங்களும் ஆச்சரியமாயிடுறாங்க. இப்போ தான் நம்ம அக்கிராவே அவனோட அப்பாவே பார்க்குறான். இதை பார்த்து நம்ம அக்கிராவும், அப்பா அம்மா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நான் வந்து இது வரைக்கும் உங்களை பார்க்காம இருந்ததுக்கு நான் வத்தப்பட்டேன், என்னை வந்து மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் அவங்கள சந்திக்கிறதுக்கு வரவே இல்லை, ஏன்னா அதுக்கு டைமே இல்லை. இப்படி ஒன்று சொல்லிருக்க இவன் மண்டையில் ஒரு கொட்டு, யாராதுன்னு பார்த்தா இவங்க அப்பா தான். ஏ அக்கிரா நீ இதை தான் சொல்கிறதுக்கு இங்கே வந்தியா? உலகத்தில் பார்த்தியா என்னென்னலாம் நடக்குது? உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் தான் அக்கிராவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு. நீங்கள் எப்படியோ வெளில இருந்து தானே வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் ரொம்பவே டயர்டாக இருப்பீங்க, இங்கே வந்து நிறையவே ரூம்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் எங்கே வேணால் தங்கலாம் இப்படி சொல்லிட்டு அவரும் வெளில போகிறாரு. இதை பார்த்தா நம்ம சுசுக்காவும் யோசிக்கிறா, இந்த மாதிரி நான் என்ன நினச்சேன்னா கொஞ்சம் டெரராக இருப்பாருன்னு நினச்சேன், பார்த்தா இவர் நார்மலாக இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம அக்கிராவோட அம்மாவும் அங்கே சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இதையும் இவங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கும் போது இப்போ தான் நம்ம சுசுக்காவை கேட்குறா, ஆமாம் ஆண்டி நீங்கள் வந்து இங்கே தான் இருப்பீங்களா, நீங்கள் வெளியிலலாம் போக மாட்டிங்களா என்ன? அட போமா நீங்கள் வேற, ஏன்னா வின்டரில் எப்பயுமே நாங்கள் சீல் ஆகிடுவோம், அதுவும் இல்லாமல் நாங்கள் ஹண்டிங்லாம் வேறு பண்ணுவோம், என்ன எங்களோட பொழப்பே இதுதான், அதாவது ஹண்டிங் பண்ணி சாப்பிட்றது, அதனால வெளியில் இருக்க ஜாம்பி பேண்டமிக்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரு இல்லை. ஓ அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஆமாம், இதே மாதிரி நிறைய பேர் இந்த வில்லேஜை பற்றி கேள்விப்பட்டாங்க. இந்த வில்லேஜ் வந்து சேஃபாக இருக்கனால நிறைய பேர் இங்கே வரவும் ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஓ அதனால தான் அந்த டன்னல்ல அவ்வளவு ஜாம்பி இருக்கா. நிறைய பேர் வரும்போது அதுல சில பேர் இன்ஃபெக்டட் ஆனாங்க. இதனாலயே அதுல இருக்க இன்ஃபெக்டடான பர்சனும் அவங்க எல்லாரையும் கடிச்சு அவங்களையும் ஜாம்பியா மாத்திட்டாங்க. அதனால தான் எங்களுக்கு வேற வழி இல்லை. நாங்களும் அந்த டன்னலை அப்படியே மூடிட்டோம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் எங்களோட வில்லேஜுக்கு வரக்கூடாதுல. இதை கேட்ட என்ன கெஞ்சவும் அங்கே அழுது நிற்கும். ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. இதை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு. ஆமாம் ஆமாம், நாங்கள் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சிட்டிஸில் இருக்க சில பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற வழியும் இல்லை. இதனாலேயே அவங்களும் இங்கேயே வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய வீடெல்லாம் காலியாக இருக்கா. இதனால அவங்களும் ஒவ்வொரு ரூமில் இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏ அக்கீரா, உன்னோட நோட்புக்கில் இதை எழுதி வச்சுக்கோ. இந்த மாதிரி ஓல்டு ஹவுசஸ்லாம் நம்ம ரெனோவேட் பண்ணலாம். இதை கேட்ட நாம அக்கீராக்கும் இப்போதான் தோணுது. இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அதாவது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும். இதனாலேயே நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறையவே உதவி பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் அவங்க என்ன சந்தோஷமாக வச்ச மாதிரி அவங்கள சந்தோஷமாக என்னால் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் சீனில் நம்ம அக்கீராவும் அவங்க அம்மாவுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுறான். அதாவது பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு மசாஜ்லாம் பண்ணி விடுறான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அம்மாவும் தேங்க்யூ அக்கீரா எனக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீ டயர்டாக இல்லையா? ஏன்னா நீ வேற ஆல்ரெடி லாங் ட்ரிப்லேருந்து இங்கே வந்திருக்க. அதனால நீ வந்து ரெஸ்டடு. இப்படி சொன்ன இருக்கும் போது அங்கேயும் அவங்க அப்பாவும் வராரா? இதனாலேயே அவங்க அப்பாவும் இவனை லேண்டுக்கு எத்தனை வந்துடுறாரு. இதனால நம்ம அக்கீராவும் அங்கே அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்பா நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க? நானா? நான் வந்து நல்லா தான் இருக்கேன். நீங்கள் வளர்க்க போல எப்பயுமே தனியாக தான் இந்த வேலையை செய்கிறீங்களா? இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, நான் வந்து உங்களுக்காக எல்லா வேலையும் நான் பண்ணித்தரேன். அப்போ இல்லை நீ சொல்லாதப்பா. ஏன்னா இந்த வில்லேஜில் இருக்கும்போது நம்ம தான் நம்மளோட வேலையை பார்க்கணும். இதை கேட்ட நம்ம அக்கீராவும் யோசிக்கிறான். நான் என்ன தான் எவ்வளோ வேலை பண்ணாலும் எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோ சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் இவனும் ஒரு ஏரியாவில் வந்து யோசனை இருக்கான். நான் வந்து எப்படி தான் எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கிறது? இப்படி இவனும் யோசனை இருக்க இந்த சைடு அவங்க அப்பாவும் ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. பார்த்தா வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுது. ஐயோ எனக்கு வந்து அவ்வளோ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சொல்லிருக்க அங்கேயே நம்ம அக்கீராவும் வரான். அப்பா ஏதாச்சும் பிரச்சனை ஏன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம வந்து இங்கேருந்து போகலாம். இதனாலேயே அவங்களும் அவங்களோட வீட்டுக்கும் போயின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது இவங்க முன்னாடி யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க. இதை பார்த்து அவங்க அப்பாவும் சொல்கிறது, இந்த மாதிரி இங்கே சில பேர் சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க, அதனால தான் உனக்கு அவ்வளோ இவங்கள பற்றிலாம் தெரியல. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவங்களும் அந்த டனல் கிட்டே வந்துடுறாங்க. அங்கே இருக்க ஒன்று ஒரு பர்சனும், ஏய் நீ வந்து இதை பண்ண தான் போறியா? நம்ம இது பண்ணுறது கரெக்டு தானா? இப்படி சொல்லிருக்க சீனும் பாஸ்ட்டுக்கு போகுது. ஒரு பையனும் ஒரு கம்ப்யூட்டர் பார்த்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் இந்த வேலையை பண்ணாலும் எனக்கு வந்து கான்ட்ராக்டில் காசு கம்மியாக தான் கிடைக்குது. அடச்சை, நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன்? அதுக்கும் மேலே இந்த சிகரெட் வேற காலியாயிடுச்சு. இப்போ நான் வெளியில் தான் போய் வாங்கினோம் போல. இப்படின்னு அவனும் போயின்னு இருக்கான். அப்போ தான் இவனே யோசிக்கிறான், நான் எப்படி இவங்களுக்கு பின்னாடி இருக்கேன்? என் கையில் ஒரு ஜாபும் இல்லை. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் வந்து அந்த நாளை பற்றி யோசிச்சு இருக்கேன். இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சம்மர் டேஸில் ஜாலியாக ஸ்விம்மிங் ஃபூலில் என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் வந்து அப்போலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருப்போம். இப்படி இவனும் அதை பற்றிலாம் யோசனை இருக்கும்போது அங்கேயே ஒரு ஜாம்பியை ஒரு பர்சனை கட்சி தோணு இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த ஜாம்பியை இவனை கடிக்கலான்னு வந்து இருந்தாலும் இவனும் தப்பிச்சு ஓடிடுறான். இதனாலேயே அவனும் வேற ஒரு இடத்துக்கு ஓடி வரான். அங்கே பார்த்தா எல்லாருமே ஜாம்பியாக தெரிஞ்சுனு இருக்காங்க. இதை பார்த்து இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோதான், இந்த உலகத்தில் இப்போ என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். நான் நினச்சா திரும்பவும் அந்த பூவில் கூட போய் ஜாலியாக விளாட்லாம். என்ன யாராலையும் கேட்க முடியாது. இப்படின்னு அவனும் அவனோட வீட்டுக்கு வந்து அங்கே இருக்க சிகரெட்லாம் எடுத்து நிற்கான். அப்போ அங்கே ரெண்டு பேர் ஒழிஞ்சு நிற்காங்க. இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே இவனும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேம் விளாட வரீங்களா? இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த நோட்புக்கில் அவனோட விஷஸ்லாம் எழுதி வைக்கிறான். அதாவது நம்ம அக்கிற மாதிரி தான், நீங்களும் வந்து எழுதுங்க. இதனாலே அவங்களும் எழுதுறாங்க. அவங்களும் சில பல தப்பான விஷயத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இவனும் எழுதிக்கினே சொல்கிறான், இந்த மாதிரி அவ்வளோதான், எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் பண்ண போகிறேன். என்னை இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. நான் நினைச்ச விஷயம் எல்லாத்தையும் இப்போ என்னால் பண்ண முடியும். நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னா, ஏன்னா இதுதான் என்னோட கடைசி வெக்கேஷன். என்னை கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நானும் ஒரு ஜாம்பியாக மாறிடுவேன். அதுக்குள்ளே நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ தான் அந்த புக்கோட டைட்டிலே காட்டுறாங்க, நம்ம பண்ண ஆசைப்படுற 100 விஷயங்கள் இப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கான். இப்படி இவங்க எல்லாருமே அந்த புக்கில் எழுதுறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த எபிசோடு எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுறேன். நம்ம அக்கீரா மாதிரி தான் இவனும் பக்கெட் லிஸ்ட்லாம் போட்டு வச்சிருக்கான். ஆனால் நம்ம அக்கீரா ஒரு நல்ல விதத்தில் போட்டிருக்கான், இவன் ஒரு கெட்ட விதத்தில் போட்டிருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை ஏற்படுமோ? அதெல்லாம் கூட சீக்கிரத்தில் வர எபிசோட பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லிக்கு அழுத்தி வச்சுக்கோங்க. இன்னும் அப்போ தான் உங்களுக்கு இதுக்காக ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது இருக்கோ சாயினரா.